வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய 229வது ஒளி பதிவு. இதுவரைக்கும் என்னுடைய எல்லா ஒளி பதிவையும் நீங்கள் பார்த்து உபயோகப்படுத்தியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதில் இது வந்து 229வது தொலைக்காட்சி பதிவு யூடியூப். இன்றைக்கி நான் எடுத்திருக்க தலைப்பு ஏமாறாதே ஏமாற்றாதே. ஏமாறுபவர்கள் இருக்கின்ற வரைக்கும் ஏமாற்றுபவர்களும் இருப்பாங்க. இது வந்து எதுலேருந்து எது வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏமாத்துறவங்க இருக்காங்க, இல்லை ஏமாறவங்க இருக்காங்க, ஏமாறவங்க இருக்காங்க, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது, நான் எல்லாத்தையும் பற்றி ஏமாற்றுறது நிறைய விதத்தில் இருக்குது, ஏமாறுறது நிறைய விதத்தில் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பேச போகிறது இல்லை. நான் இன்றைக்கு என்னுடைய தொலைக்காட்சி பதிவில் ஒளி பதிவில் இந்த விளம்பரங்கள் இருக்கின்றன, போலியான விளம்பரங்கள், அதை பார்த்து அதை அந்த பொருளை வாங்குறவங்க, சர்வீஸ் இது பண்ணுறவங்க, யூஸ் பண்ணுறவங்க, அந்த இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். பொதுவாக ஒன்று சொல்கிறேன், விளம்பரங்கள் எல்லாம் பொய்யானவை, ஒரு போலியான தோற்றத்தை உருவிக்கின்றன, அதை வைத்து மக்களை மயக்குகின்றன, மக்கள் ஏமாறுகிறார்கள், அந்த பொருளை வாங்குகிறார்கள், இல்லை அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா இதுக்கும் பொருந்தும், பொருள்னு மட்டும் இல்லை சர்வீஸ். இப்போ ஒரு இது கல்வி நிறுவனம் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இருக்குது, அவங்களுக்கு வியாபாரம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணி ஆளுங்களை நம்மளுக்கு வியாபாரத்தை பெருக்கலாம்னு நினைக்கிறாங்க, அதான் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. விற்கும் தந்திரம், ஏமாற்று வேலை, தந்திரம் சொல்ல முடியாது, ஏமாற்று வேலை. நிறைய விளம்பரம் பண்ணுற நிறுவனங்கள் நிறைய பொய் சொல்கிறாங்க. இது வந்து நான் அப்சல்யூட் ஒயிட் லைன் 100%, 100 விழுக்காடு பொய் இந்த விளம்பரங்கள். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பிரபலமான ஆளை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சினிமா நடிகர் நடிகையர், இல்லை கிரிக்கெட் பிளேயரு, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, அதுமாதிரி பிரபலமான இடம், அவங்க சொன்னால் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு. இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ இதே எடுத்துக்கோங்க, க்ளீனர்ஸ், எங்கள் க்ளீனரை யூஸ் பண்ணால் உங்கள் துணி பலபலன்னு ஆகிடும், அப்படி தேய்ச்சிங்கன்னா, பாத்திரத்தை தேய்ச்சிங்கன்னா பலபலன்னு எல்லாம் அழுக்கெல்லாம் போயிடும், அப்படி ஒரு தடவை இது பண்ணிங்கன்னா போயிடும். அது மாதிரி ரியலாக நடக்குதா? இல்லை, போட்டு சொரன்னாலும் இதை அழுக்கு போக மாட்டேங்குது. ஏமாற்று வேலை, இந்த கிராஃபிக்ஸ் இருக்கு, அதை வச்சு ஏமாத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு இது வந்து இந்த இது க்ரீம்ஸ், டார்க்காக கருப்பாக இருக்கவங்க அப்படியே வெள்ளையாக தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம், தோல் நிறத்தை மாற்றிக்கொள்ளலாம், அதுக்கு நீங்கள் எங்கள் க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். எந்த க்ரீமையும் யூஸ் பண்ணி தோல் நிறத்தை மாற்ற முடியாது, இது பிக்மெண்டேஷன் வாங்க. நான் எல்லாத்தையும் தமிழில் சொல்ல முடியல, தமிழில் அவ்வளோ பெரிய மேலே இல்லை, ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போ இல்லை. சரி, பிக்மெண்டேஷன் வாங்க, இந்த பிக்மெண்ட்ஸ் தான் இந்த தோலுக்கு அந்த நிறத்தை கொடுக்கின்றது. தோலை பிச்சினா கூட அடுத்து புதுசாக தோல் வரும்போது அந்த பழைய நிறம்தான் வரும். தோலை பிச்சினா கூட இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு இது பண்ணுறாங்க, எச் பண்ணுறாங்க, பிக்கிறாங்க தோலை. இன்னொரு இதை என்ன பண்ணாங்க, இன்னொருத்த தோலை எடுத்து கிராஃப்டிங்னு வாங்க, உங்களுக்கு தெரியும், இன்னொருத்த தோலை பிச்சை எடுத்து இன்னொருத்தர் பாடி மேலே தோல் மேலே ஒட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அன்னைத்திக்கல்ல பண்ணக்கூடாத காரியங்கள். அப்புறம் இது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இது அப்படி இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பேர் நேச்சுரலாக கிடைக்கிறதில்லை, இயற்கையாக கிடைக்கிறதில்லை. அதுக்காக ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் சென்டர்ன்னு செயற்கையான கருத்தறித்தல் மையம் நிறைய தொடங்கி வைக்கிறாங்க. அங்கே பண்ணுறதெல்லாம் நிறைய வந்து இல்லீகல், ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க, விதிகளுக்கு முரண்பாடாக பண்ணுகிறார்கள், என்னென்னமோ பண்ணுறாங்க, நிறைய காசு கொள்ளடிக்கிறாங்க, அப்புறம் பெரிய ஆளாகிறாங்க, அவங்களுக்கு கேட்கறதுக்கு. இது அரசாங்கம் தொடங்கப்போகுது, அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு தோணப்போகுது. இன்னொரு இது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் மனை வந்து நல்ல மனைக்கு பக்கத்துலேயே இது இருக்குது அது இருக்குன்னு நல்ல ஒரு பொய் சொல்லுவாங்க.
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும், ஏதாவது பொட்டல் காடாக இருக்கும், ஒரு இதுவும் இருக்காது அங்கே பக்கத்தில். போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மழை பெஞ்சால் உங்களுக்கு தெரியும், சென்னையிலே ஆச்சு. போன மாதம் ஒரு புயல் அடித்தது டிசம்பர் பிகினிங்கில், சென்னையில் பாதி இடம் தண்ணி தேங்கிச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இடம் பார்க்க போகிறது, ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்களோ ஒரு நிலம் வாங்குறீங்களோ இந்த மாதிரி மழை சீசனில் போய் வாங்கணும். அப்போ தான் அது வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும், தெளிவாக தெரியும் உங்களுக்கு. வெயில் காலத்தில் போனீங்கன்னா தெரியாது, ஏன்னா ட்ரையாக இருக்கும், அப்போ தெரியாது. நீங்கள் மழை நல்லா பெய்கிற காலத்தில் போங்க, அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நேரில் போயிட்டு வரணும். இவங்க காட்டுற வீடியோலாம் பார்த்து ஏமாறக்கூடாது. எங்கே அந்த நிலம் இருக்கிறதோ, எங்கே அந்த ஃப்ளாட்டு சொல்கிறாங்களோ அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குதோ அங்கே போய் பார்க்கணும். பார்த்து இது பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். விபரீத முடிவு எடுத்து அப்புறம் விபரீதங்களை சந்திக்க வேண்டும். எல்லா விளம்பரம் எங்கள் புடவை கட்டினாதான் நீங்கள் இதை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சாமந்திரிகா, விவாகா, நகைங்க, நல்ல இவங்கள நான் சொன்ன மாதிரி சினிமா நட்சத்திரங்களை வைத்து விளம்பரங்கள் பண்ணுறாங்க. டேஸ்ட்டு அவன் சொல்கிறபடியும் இதுவேன். அதனால் விளம்பரங்களில் சொல்கிறது நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. விளம்பரங்கள் பண்ணுற இதை வாங்காதீங்க, அந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. சர்வீஸு நான் சொன்ன மாதிரி நல்ல வியாபாரமாகிற பொருளுக்கோ, நல்லா வியாபாரமாகிற கல்வி நிறுவனங்களுக்கோ, நல்லா விற்கிற ஒரு ரியல் எஸ்டேட்டு இவங்களுக்கோ விளம்பரங்கள் தேவையில்லை, அது தானாக விற்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து கஸ்டமர்ஸ் ஆர் த பிராண்ட் அம்பாசிடர்ஸ். இப்போ அதை உபயோகப்படுத்துகிறவங்க இருக்காங்க, உபயோகப்படுத்தினவங்க இருக்காங்க. அவங்களுடைய இது வந்து கருத்தை கேட்டிங்கன்னா ஒழுங்காக இருக்கும், நியாயமாக இருக்கும், கரெக்டானதாக இருக்கும், தப்பானதாக இருக்காது, ஒழுங்கானதாக இருக்கும். இவங்க விளம்பரத்தை பார்த்து நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. விளம்பரங்கள் இப்போ கொள்ளையடிப்பதற்காக தெரியும். இப்போ இது சொல்கிறேன், இந்த கூல்ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்துடும். இவங்களை கிரிக்கெட் பிளேயர் வச்சு பண்ணுறாங்க. இதை இது பண்ணி தான் எனக்கு இட்ஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இல்லை, இதை குடிச்சு தான் என் பையன் வளர்ந்துட்டான், என் பொண்ணு வளர்ந்துட்டாங்க, என் பொண்ணு ரொம்ப புத்திசாலியாக இருக்குது, பையன் புத்திசாலியாக இருக்கான். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவ்வளோ இதாக இருந்தா, இலகுவாக இருந்தா கடவுள்னு யார் எதுக்கு ஒன்று ஒருத்தரை நம்புகிறோம்? இந்த மாதிரி மேஜிக் பண்ண முடியும், ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம அறிவை டெவலப் பண்ணிக்க முடியும், நம்ம உயரமாக வளர்ந்துட முடியும், குண்டாகிட முடியும், ஒல்லியாகிட முடியும். அது இந்த குண்டாக இருக்கவங்களுக்கு ஒல்லியாகிறதுக்கு எங்கள் இது வாங்க, எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. அதை இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஒல்லியாகிடுவீங்க. குண்டாக இருக்கிறது அது 150 கிலோ இருக்கிறது ஒரு மாதத்தில் 100 கிலோவாக குறைஞ்சிடும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படியே இதானாலும் திருப்பி ஏறும் அந்த இதை விட்டுட்டீங்க. அதனால் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விளம்பரங்களை நம்பாதீங்க. விளம்பரங்களை நம்பி நீங்கள் எதுவும் விளம்பரங்களை முடிந்த வரைக்கும் பார்க்காதீர்கள். காதை கூட முடிக்குவாங்க, காது கண்ணை முடிக்குவாங்க, தேவையில்லை. இந்த இதிலெல்லாம் தொலைக்காட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விளம்பரங்கள் வரும்போது, ரேடியோவில் விளம்பரங்கள் வரும்போது இந்த சத்தத்தை அதிகப்படுத்துவார்கள், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, காது கிழிகிற மாதிரி வரும். நீங்கள் மெதுவாக தான் வச்சுருப்பீங்க, அது கிழிகிற மாதிரி வரும். இதெல்லாம் இதாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு வருமானம். தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் ரேடியோ இதுக்கும் நிறுவனத்துக்கும் நல்ல காசு வருது, அதுக்காக பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்த்து நம்பாதீங்க. நீங்களே விசாரித்து ஒரு நல்ல முடிவாக எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் தான் பிராண்ட் அம்பாசிடர்ஸு. எந்த இதுக்கும் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ இதுவும் அவங்கள கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் என்ன சொல்கிறது, ரிலேட்டிவ்ஸ், அவங்ககிட்ட கேளுங்க. ஒழுங்காக இருக்கவங்க ஒழுங்காக சொல்கிறாங்க, அதுலேயும் மிஸ்லீட் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் நம்ம மூளையை யூஸ் பண்ணி நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். மற்றவங்க சொல்கிறது மாதிரி நம்பி நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. அப்புறம் முடிவு வந்து இதாக இருக்கும், தப்பாக இருக்கும், அப்புறம் வருத்தப்படும். இது சொல்கிறேன், இந்த நிலம் வாங்குறது, ஒரு ஃப்ளாட் வாங்குறது வாங்கிட்டீங்கன்னா வருஷக்கணக்காக கஷ்டப்பட போது யார், நீங்களும் உங்கள் குடும்பம் தான். ஆ, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், ஓகே, சொந்தமாக தான். அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு முடிவெடுத்துக்கு முன்னால் இந்த இது மொமெண்ட்ரி டிஃபரன்ஸ் வாங்க, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது
எதுக்குமே அது மாதிரி பண்ணாதீங்க, தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். இம்பல்ஸ் டிஃபன்ஸ் வாங்க. இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் குப்பை ப்ராடக்ட் நிறைய இந்த கவுண்டர் சாண்டாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து மாற்றி மாற்றி வைப்பானுங்க, லேஅவுட்டாக மாற்றுவாங்க. அது எதுக்காகனா, நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா எல்லா ஃபுல்லாக கடையை பார்க்கணும். உங்களுக்கு தேவையான, நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா போனீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது. கண்ட குப்பையும் பார்த்து அது இதாக இருக்கும், அதை நீங்கள் வாங்கின்னு வந்து ஏமாறணும். அப்புறம் இன்னொன்று, கெட்டு போன ப்ராடக்ட்டு, இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸு, கிளீ, இது எதுவுமே ஒரு இது எக்ஸ்பைரி டேட் இருக்குது. மருந்துகள் ஆகட்டும், சாப்பிடுகின்ற பொருட்கள் ஆகட்டும், எடிபிள் ப்ராடக்ட்ஸ்ன்னு வாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்னு இருக்குது, பேக்கிங் டேட்னு இருக்குது. அதெல்லாம் ஒழுங்காக போடணும். நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. நிறைய இந்த கல்லூரி கேன்டீன், காலேஜ் கேன்டீன், இதில் பள்ளிக்கூட கேன்டீனு, மருத்துவமனை கேன்டீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை. என்ன இடத்தையும் வாங்கி சாப்பிட்றாங்க, அப்புறம் பேதியாச்சு, வாந்தி வந்தது, உடம்பு கெட்டு போச்சு, காது கேட்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் காரணங்கள் என்னென்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க, கெட்டு போன இது, டூப்ளிகேட்ஸும் நிறையா இருக்குது. அதமும் பார்க்கணும். ஒரிஜினல் ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும், அது அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடையாது. இதெல்லாம் இது நிறுவனங்களுக்கு தெரியாது. நல்லா விற்கிறவனும் ஃப்ராடு பண்ணுறான், அதை தயாரிக்கிறவனும் ஃப்ராட் பண்ணுறான். அதை விற்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள் கையாள வேண்டுமோ அந்த யுக்திகளை கையாளுகின்றார்கள். அவங்களாம் ரொம்ப இதாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. நீங்கள்லாம் என்ன மட்டமான இதாக, மூளை இல்லாத மனிதர்களா? அவங்களுக்கு தான் மூளை இருக்குது. இந்த நிறுவனங்கள் வந்து எல்லாமே ஏமாத்துறதில் கில்லாடிங்க. படிச்சிருக்க மாட்டான், கைநாட்டாக இருப்பான், இவ தான் இருக்கும். ஏமாத்துறதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஏமாத்துறது. ஆனால் நம்மளும் நம்ம மூளையை உபயோகப்படுத்தணும், அவங்க இதை வந்து தவிடுபடியாகணும். நான் சொன்ன மாதிரி நல்ல ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ விளம்பரங்கள் அவ்வளோ தெரியும். விளம்பரங்கள் ஓரளவுக்கு தெரியும். ஒரு இது அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதை தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரி சர்வீஸ் இது பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு மருத்துவமனைகள் அது இன்னொரு இது. இப்போ மருத்துவமனைகள் நிறைய வந்துருச்சு. தடுக்க விழுந்த ஒரு மருத்துவமனை இருக்குது, சின்னதோ பெருசோ. எங்கள் மருத்துவமனையில் தான் இந்த இது இருக்குது, அந்த இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த டெஸ்டிங்க்கு இந்த பீரியடில் நாங்கள் ஒரு 2 நாளைக்கு டெஸ்டிங் பரிசோதனை வசூலிக்கும் கட்டணங்கள் குறைச்சிருக்கிறோம், வாங்க அப்படின்னு வாங்க. அது என்னென்னா ஆளை பிடிக்கிறது. போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும், இந்த வியாதி வந்துடும், அந்த வியாதி வந்துடும், ஆல்ரெடி வந்துடுச்சு, உடனே உங்களை ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும். ஏன்னா சர்ஜரி பண்ணால் எல்லாருக்கும், மருத்துவமனைகளுக்கு, அந்த இவங்களுக்கு, டாக்டருங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம். அப்புறம் தேவையில்லாத இதெல்லாம் சொல்கிறது, இந்த பரிசோதனை பண்ண, அந்த பரிசோதனை பண்ண, போய் மாட்டிக்கினீங்கன்னா ஒரு வழி பண்ணிடுறாங்க. அதனால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராத வரைக்கும் தேவையில்லாத இந்த இவங்ககிட்ட போகாதீங்க. மருத்துவமனைகள், தேவையில்லாத பரிசோதனைகள், தேவையில்லாத மருந்துகளை உட்கொள்வது, அது இந்த இங்கிலீஷ் மெடிசன் சொன்னாங்க, அது எல்லாமே கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு, அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மருத்துவர்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னுவாங்க, எல்லாத்துக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேவை ஸ்டீராய்ட்ஸ், ஸ்டீராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் இருக்க எனர்ஜியெல்லாம் போயிடும். அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது நாங்கள் சூப்பர் பக்ஸுமாங்க. அடுத்த தேவையான நேரத்தில் நீங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் இருக்காது, அதனுடைய இது போயிடும், வீரியம் போயிடும். ஸ்டீராய்ட்ஸ் அது மாதிரி தான், பாடியை வீக்கன் பண்ணும். சும்மா ஸ்டீராய்ட் சாப்பிடக்கூடாது, நான் ஸ்டீராய்டல் இது யூஸ் பண்ணணும். இல்லையா, இது மாதிரி நான் நிறைய பேசிகிட்ருப்பேன். அப்புறம் இது அரசியல் கட்சிகள், இந்த அரசியல்வாதிகள், வியாதிகள் வாயத்தருந்தால் சரளமாக போய் தான் வரும். அதே மாதிரி இந்த லாயர்ஸு பொய் பொய்யாக சொல்லுவாங்க. உலகமே உலகத்தில் நிறைய பேர் இந்த பொய் சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம நேர்மையாக பழகணும்,
நல்லா இருக்கணும்னு இந்த பொய் சொல்கிறத நம்பக்கூடாது. நான் சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு இது முடிவெடுக்கக்கூடாது, முடிவை எப்பயுமே தள்ளி போடுங்க, எதுனாலும் முடிவை தள்ளி போடுங்க. இப்பயே சொல்லுங்கள், இப்பயே சொல்லுங்கள், இப்பயே எங்கள் இதில் சேர்ந்துருங்க. அதனால் அதே மாதிரி இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, எங்கள் இதில் பண்ணிங்கன்னா இவ்வளோ இது கிடைக்கும், அவ்வளோ இது கிடைக்கும், நிறைய ஏமாறுறாங்க. எவ்வளோ தான் மக்கள்கிட்ட சொன்னாலும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க, சீட்டு போடுங்க, இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 100% ரிட்டர்ன் கொடுக்குறோம், 100 விழுக்காடு உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். அது எப்படி கொடுப்பாங்க? 100 விழுக்காடு ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு கொடுக்கணுன்னா லாபம் பலன், அவங்களுக்கு 200 விழுக்காடாவது வரணும். அது எந்த இதில் வரும்? எதுலேயும் வராது. அதுவே இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா நியாயமாக? நமக்கு இதை காசு கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை வச்சு பண்ண முடியுமா? சரி, இதோடு முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 15-16 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த இதை நம்ம திருப்பி தொடர்வோம் மற்ற தொலைக்காட்சி பதிவுகளை, ஒளி ஒளிக்காட்சி பதிவுகள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு வேண்டியவங்க சொந்தம் பந்தவங்கள்கிட்ட சொல்லி இதை பார்த்து, இதெல்லாம் நான் வந்து ஒரு காசோ பணமோ இல்லை, பார்க்குற டைம் தான். நீங்கள் உங்கள் இதுலேயோ செல்ஃபோன்லேயோ ஸ்மார்ட் ஃபோனு கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு இல்லை, இதை இந்த நான் சொல்கிற இதை வந்து உங்கள் சொந்த லைஃப்பில் உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே அதனுடைய பலன்கள் தெரியும். சரியா? நன்றி, வணக்கம்.